பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடர்பில் கசிந்த பரம ரகசியம், ஏற்பட உள்ள அதிசய நிகழ்வுகள். உலகம் ஆவலுடன் காத்திருக்கின்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் பிரம்மாண்டமான தொடக்க விழா எவ்வாறு நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒளிரும் நகரம் என பெயர் பெற்ற பாரிஸ் நகரம் ஈடிணையற்ற இந்த விழாவின் போது விசேடமாக எப்படி ஒளிரப்போகிறது? பரம ரகசியமாக பேணப்பட்டு வந்த ஏற்பாடுகளில் ஒன்றிரண்டு பற்றிய தகவல்கள் செய்தியாளர்களுக்கு கசிந்துள்ளன. நதி அணிவகுப்பு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கத்தில் பாரிஸ் வானம் அதிசயமான ஒளி கதிர்களால் மிளிர உள்ளது. ஒப்பற்ற இந்த வரலாற்று நிகழ்வின் போது இரும்பு சீமாட்டியான ஈஃபில் கோபுரம் இதுவரை பார்த்திராத ஒளிக்கோளம் பூண்டு காட்சி தரவுள்ளது. கோபுரம் முழுவதும் லேசர் ஒளி பாய்ச்சி அலங்கரிக்கப்பட உள்ளது. சக்தி மிக்க லேசர் கருவிகள் கோபுரத்துக்கு பக்கத்தில் காணப்படுகின்றன. அதே சமயம் பாரிஸ் வான்பரப்பு 6 மணித்தியாலங்கள் மூடப்பட்டு சாகசங்கள் இடம்பெறவுள்ளன. சாகசங்களை நிகழ்த்தும் விமானங்கள் வானத்தில் பிரம்மாண்டமான இதயம் ஒன்றை வண்ண கலவைகளால் வரைய உள்ளன. பாரிஸின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகிய நோத் டேம் தேவாலயத்திற்கு மேலே வானத்தில் இந்த இதயம் வரையப்படும் என தெரிகிறது. இவற்றை விட அதிசயிக்க வைக்கின்ற மேலும் பல நிகழ்வுகள் தரையிலும் வாகனத்திலும் நடைபெறவுள்ளன என்று விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடக்க விழாவுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்வுகளில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து சுமார் 3000 நடன கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ள தொடக்க விழா 3 மணி நேரங்கள் தாண்டி நீடிக்கும். நாடுகள் ஒவ்வொன்றினதும் ஒலிம்பிக் அணிகள் அவற்றோடு பாரிஸ் மற்றும் பிரான்சின் கலை பண்பாட்டு அம்சங்களை பிரதிபலிக்கின்ற குழுக்கள் செயின் நதி மீது மிதவை படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்கின்ற கண்கொள்ளா காட்சிகளை காண்பதற்காக உலகம் முழுவதும் காத்திருக்கின்றது. நதியின் கரையோர படிக்கட்டுகளிலும் நதியின் இருபுற வீதிகளிலும் இருந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த காட்சிகளை நேரிலும் கண்டுகளிக்க உள்ளனர்.